அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் இம்மருத்துவமனையில் இலவச சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டம், மத்திய அரசு சுகாதார சேவைகள் ஆகியவை இணைக்கப்பட்டு அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் நோயாளிகள் சிகிச்சைக்காக சென்று வருவதற்காக 3 பேட்டரி வாகனங்களை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு இந்திய பசுமை கட்டட கவுன்சிலிடம் இருந்து தங்க தர சான்றிதழ் பெறப்பட்டது முக்கிய மைல்கல்லாக இருப்பதாக தெரிவித்தார். இணைக்கப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது அரசு மருத்துவ நிர்வாகத்திற்கும் ஒன்றிய அரசின் ஊழியர் அந்த நிர்வாகத்திற்குமாக இன்றைக்கு அந்த பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இனிமேல் மத்திய ஒன்றிய அரசின் ஊழியர்கள் சர்வீஸில் இருக்கிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீதியரசர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா தரப்பினரும் இந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் அந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்படுகிறது.